ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பியூட்டிவின். இன்றைக்கி நம்ம ஒரு ஏர் கூலரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ப்ரைஸு, யூஸ் பண்ணுற விதம், எப்படி க்ளீன் பண்ணணும், எல்லாமே பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே நீங்கள் வந்து ஏர் கூலர்னாலே அதோட நெகட்டிவ் சைட் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன பாசிட்டிவ் சைடு இருக்குன்றதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ஹின்வெஸ்ட் ஸ்னோ கிரஸ்ட் விண்டோ கூலர் மாடல். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 லிட்டர்ஸ். இதில் வந்து ரெண்டு பிளேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஹரிசாண்டலாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதோட ஏர் டெலிவரி பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கும். உள்ளே வந்து வெர்டிக்கலாக வந்து ஒரு பிளேட்ஸ் இருக்கும். அதோட ஏர் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கும். அந்த உள்ளே இருக்க பிளேட்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும், வெளியில் இருக்கிறது மூவ் ஆகாது. வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மேனுவலாக ஃபில் பண்ணுறதுக்காக ஒன்றும், ரைட் சைடில் வாட்டர் இன்லெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணுறதுக்காக ஆட்டோ ஃபில் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. இதில் மூணு விதமான ஸ்பீட் செட்டிங்ஸ் இருக்குது. 1, 2, 3. அதில் வந்து ஏர் டெலிவரி வந்து நமக்கு வேணுன்ற மாதிரி நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்னென்னா ஸ்விங் ஆப்ஷன். ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். பட் அந்த உள்ளே இருக்க வெர்டிக்கல் பிளேட்ஸ் மட்டும்தான் நம்மளால் வந்து ஸ்விங் கண்ட்ரோல் பண்ண முடியும். வெளியில் இருக்க அந்த ஹரிசோனல் பிளேடை வந்து நாமளே தான் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கீழே இருக்க ஸ்டாண்டு வந்து மூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது 50 லிட்டர்ஸ்ன்றதுனால ரொம்ப வெயிட்டாக இருக்கும் வாட்டர் ஃபுல்லாக இருக்கும்போது. பட் இந்த ஸ்டாண்ட் வந்து மூவ் ஆகிற டைப்புன்றதுனால ஈஸியாக வந்து போர்ட்டபிளாக நமக்கு வேணுன்ற பிளேஸ்க்கு வந்து மூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க பேடுக்கு வந்து ரெண்டு விதமான பேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து உட்வுல் பேடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஹனிகோம் பேடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உட்வுல் பேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னா பம்ப் ஃபீச்சர். ஆக்சுவலி இதில் உள்ளே இருக்க மெக்கானிசம் எப்படின்னா, வாட்டரை வந்து இந்த சைடில் இருக்க பேட்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பம்ப் ஸ்விட்ச் வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ தட் அந்த பேடில் வந்து வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். நாம் அந்த பம்ப் ஸ்விட்சை வந்து கீழே ஆன் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா அந்த மெக்கானிசம் என்ன பண்ணணும்னா, அந்த சைடில் இருக்க மூணு சைட்லேயுமே இருக்க பேடுக்கு வந்து ஈவனாக வாட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ அந்த பேடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈரமாகி நம்ம ஒரு கூலான ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும். அதுதான் அந்த பம்ப் ஃபீச்சரோட மெக்கானிசமே. ஏசிலாம் பார்த்திங்கன்னா கேஸ் வச்சு தான் ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் லீக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பாய்சனஸ் கேஸ் அது. அந்த மாதிரி இல்லாமல் இது நேச்சுரல் வாட்டர் வச்சு தான் வந்து ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து எந்த ஆபத்தும் கிடையாது. எல்லாருமே ஏர் கூலர்ஸை வந்து ஏர் கண்டிஷனர்ஸோடு கம்பேர் பண்ணிக்கிறாங்க. பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு, ரெண்டுத்துக்குமே தனித்தனி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பொதுவாக ஏர் கூலர்ஸில் வந்து ஏர் வாட்டர் வந்து ஸ்பில் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு பர்சனலாக இல்லை அந்த மாதிரி எந்த இதுவும் எனக்கு வந்து தெரியல. பவர் கூட பார்த்திங்கன்னா இது 200 வாட்ஸ் தான். பட் ஏசி 1 to 1.5 டன்னா 1200-1500 வாட்ஸ் வரைக்கும் வரும். இன்கேஸ் ஏர் கண்டிஷனரோட கம்பேர் பண்ணாமல் டவர் ஃபேனு இல்லை டேபிள் ஃபேன் கூட கம்பேர் பண்ணும்போது கூட இதோட ஏர் டெலிவரி வந்து இன்னுமே அது கூட அதை விட பெட்டராக தான் இருக்கும். அது இதில் வந்து வாட்டர் ட்ரெயின் பண்ணுறதுக்காக கீழே வந்து ஒரு ஸ்டாப் கார்க் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த வழியாக வாட்டர் ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிரும். இப்படி தான் ஆக்சுவலி வந்து வாட்டர் ட்ரெயின் பண்ணணும். கீழே வந்து ஒரு பக்கெட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்டாப் கார்க்கு எடுத்துட்டிங்கன்னா வாட்டர் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் அந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் வச்சு ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். வாட்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டர்ட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அந்த சைடில் அந்த பேட்லாம் வந்து வாட்டர் பட்டு கீழே வர்றதுனால அந்த கலர் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி மாறிடும். அது பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம். இப்போ சைடில் இருக்க பேட்ஸ் வந்து எப்படி ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணான்னு பார்க்கலாம். இல்லை வந்து ரெண்டு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் திருப்பினீங்கன்னா அந்த லாக் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மூணு பேடுமே கழட்டி வெளியில் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஏர் கூலர் வாங்கினோடனே இந்த மூணு பேடுமே முதல்ல க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அந்த ஸ்டோரில் இருக்கும்போது நிறைய டஸ்ட்டெல்லாம் பட்டிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் கூட ஸ்மெல் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினோடனே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். மூணு பேடும் கழட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப வந்து நீங்கள் வந்து ஹார்டாலாம் ப்ரெஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆனாலே போதும். அந்த பேட் க்ளீன் பண்ண மாதிரி அந்த
ஏர் கூலரையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணலாம், ரெகுலராக க்ளீன் பண்ணுறதா தான். அட்லீஸ்ட் ஒரு 3 weeks ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் சோப் வச்சு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக நீட்டாக இருக்கும். ஏன்னா தண்ணி ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதுனால அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 3 weeks ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள். இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு கூட மேனுவலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுறேன். எல்லாம் வாஷ் பண்ணி முடித்த பிறகு 3 sides அந்த பேடை வந்து வச்சு லாக் பண்ணிடுங்க. டைட்டாக லாக் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வாட்டர் லீக் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க வாட்டர் இன்லெட் வச்சு பைப்பில் நான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிப்பேன். சைடில் கூட நீங்கள் வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் வச்சு பார்த்துட்டு மேக்ஸிமம் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து வாட்டர் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏர் கூலர்ஸ் பொதுவாக நல்ல வென்டிலேஷன் இருக்க ரூமில் தான் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணாத டைமில் வந்து நீங்கள் வந்து அதை கவர் பண்ணி வைக்கணும், துணியில் இல்லை வேறு எதுலையாவது கவர் பண்ணி வைங்க. நான் வந்து அந்த பாக்ஸோட ஃப்ளாப்பெல்லாம் உள்ளே தள்ளிட்டு அந்த பாக்ஸே தான் வந்து கவர் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வேணால் கூட இதே ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம். நான் ஜென்ரலாக ஏர் கூலர்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணேன், பட் இந்த இன்வெர்ட்டரில் நான் என்ன ப்ரோன் ஃபீல் பண்ணுறேன், என்ன கான் ஃபீல் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 4 உள்ள ஃபேமிலிக்கு நல்லா யூஸ் பண்ணலாம், 3 தாராளமாக யூஸ் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட கார்டு இது வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது, கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜு. இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6400. இது கூடவே வந்து ஒரு மேனுவல் இருக்கும், அதை வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.